ஹாலே லூயா ஆண்டவராகிய இயேசுவன் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் மாலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி அவரை நோக்கி பார்ப்போமா அன்பின் ஆண்டு வரேமை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த வேளையில் நீங்கள் எங்களோடு கூட பேசுவீராக உமுடைய வார்த்தை மூலமா எங்களோடு கூட இடைப்படுவீராக உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் அபிஷேகமும் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டுமப்பா ஆண்டு வரேம்கு நன்றி கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று சொன்னீங்களப்பா உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்கும் பொழுது உம்முடைய கிருபை எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா உம்முடைய கிருபை நாள் எங்களை நிரப்புவீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கத்தருடைய கிருபையினாலே நம்ம எல்லாரும் சுகமாக இருக்க கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதே ஒரு பெரிய கிருபை வீட்டில் ஆயிரம் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் பலவீனங்கள் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்வது அவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை அல்லது பெரிய பாக்கியம் ஆமேன் கத்தர் கொடுத்த வார்த்தைகள் அதை விட ஒரு பெரிய கிருபை ஆமேன் கத்தரை நோக்கி ஜெபிக்க கிருபை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பவுல் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணின பொழுது எனக்கு கிருபை தாரும் பல்லவீனம் நீங்க வேண்டும் என்று பாரத்தோடு வேண்டிக் கொண்ட பொழுது கத்தர் அவரை நோக்கி சொன்ன வார்த்தை தான் என் கிருபை உனக்கு போதும் என் பலவீன உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார் லூயா அனுமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிலிப்பேன் நான்காம் அதிகாரத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் அவருடைய சரீரத்திலே ஒரு மூழ் முள் கொடுக்கப்பட்டது அந்த முள் அவருக்கு ரொம்ப பலவீனத்தை கொண்டு வந்தது அந்த பலவீனத்தின் நிமித்தமாக தேவனுக்காக ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்த சமயத்திலே அவரால் பிரயாசப்பட முடியாத சமயத்தில் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது கத்த சொன்ன வார்த்தை தான் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் அந்த பலனை பெற்றுக்கொண்ட இந்த பவுல் அப்போஸ்தெல்லன் ஆண்டவர் பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஹால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எதற்காக தேவனுடைய கிருபை கொடுக்கப்படுகிறது என்றால் தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக வலனை பெற்றுக்கொள்ள தான் இந்த கிருபையை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆமேன் ஹாலில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஒன்பது பத்தாம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஒன்பது பத்தாம் வசனங்கள் நான் அப்போசலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போசலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல பத்தாம் வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது பிள்ளைகளே இதுல அருமையான வார்த்தையை பவுல் அப்போஸ்தல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இவர் பெரிய ஒரு அப்போஸ்தலன் அப்போ அவர் சொல்லுகிறார் நான் இருப்பது தேவனுடைய கிருபையினால நான் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இருந்தால் கூட நான் இன்றைக்கு இருப்பது தேவனுடைய கிருபையினால அது மாத்திரமல்ல அவர் அருளின கிருபை விருதாவாக இருக்கவில்லை நிறைய என்னை விட பெரிய அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாரை விட அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது எப்படி செய்தது என்று கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது நான் நிறைய பிரயாசப்பட்டேன் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் கத்தருக்காக நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் எல்லா காரியங்களையும் செய்தேன் காரணம் என்னால் அல்ல நான் அல்ல அது எனக்குள் இருக்கிற கிருபையே தேவ கிருபையே ஆமேன் ஹாலில் லூயா இந்த வசனங்களிலிருந்து நீங்கள் அழகா புரிந்து கொள்வீர்கள் கிருபை எதற்காக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது ஏன் ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த கிருபையை வைத்து நம் தேவனுக்காக பிரயாசப்படுவதற்கு லூயா ஹாலே லூயா அன்பான தினைய பிள்ளைகளே பவுலப்பூஸ்தனை போல நம்ம சொல்லலாம் என்னால் ஒன்றும் முடியாது ஆனால் கத்துடைய கிருபை இருந்தால் அந்த கிருபை என்னை பலப்படுத்தும் அந்த கிருபையினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய பிரயாசப்பட எனக்கு பலனை கொடுப்பது அந்த தேவ கிருபை ஆமேன் ஹாலில்லு யா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன் சில சமயங்களில் நம்ம காலையில் எழும்பும் பொழுது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய சிறு வயதில் ஐந்து வயதில் எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதன் பிறகு எனக்கு இருபத்தி நா இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக பேஸ் மேக்கர் என்ற கருவியை பொருத்தப்பட்டு அதன் மூலமாய் என்னுடைய பல்ஸ் ரேட் அதிகமாகி இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட பல ஆப்ரேஷன் இதுவரைக்கும் எனக்கு பண்ணியாச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக நேரங்களில் எப்படி இந்த வேலைகளெல்லாம் செய்ய முடியும் இந்த இன்னைக்கு மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணணும் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் ஊழியத்தில் புத்தகங்களை எழுதணும் பத்திரிகைக்கு மெசேஜ் எழுதணும் இது போக வேதமை மனமகிழ்ச்சிக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும் அதை ஷூட்டிங் எடுக்கணும் இன்னும் நிறைய காரியங்கள் நிறைய காரியங்கள் இதுக்கு இடையில் நிறைய ஜூம் மீட்டிங்ஸ் இப்படி நிறைய எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அவன் அந்த லிஸ்டெல்லாம் போட்டு ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் பார்த்தா இதுக்கப்புறம் வீட்டு வேலை பிள்ளைகளை கவனிக்கிறது கணவனை கவனிக்கிறது வீட்டில் சமைக்கிறது இப்படிப்பட்ட நிறைய வேலைகளை பார்க்கும் பொழுது சில சமயங்களில் காலையில் எழும்பும்போது எப்படி எல்லா வேலைகளையும் செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் காலையில் எழும்பி ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தான் ஒவ்வொரு நாளும் வேலைகளை செய்ய முடிகிறது பிரயாசப்பட முடிகிறது அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடையும் இருக்க முடியாது அந்த கிருபை மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு ஊழியமும் செய்ய முடியாது அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்கள் நடுவில் முன்னாடி வந்து நிற்கவும் முடியாது எல்லாம் தேவனுடைய கிருபை ஆமே அந்த கிருபை தான் என்னை ஓட வைக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய வீட்டில் நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் இல்லை இதுக்கு முன்பாக நாங்கள் இருந்த வீட்டில் எங்களுடைய என்னுடைய எங்களுடைய பெட்ரூம்ல என்னுடைய பெட்டுக்கு அப்படி ஆப்போசிட் செவரில் என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கும் வசன போர்டு இருக்கும் எப்பெல்லாம் நான் பலவீனத்தோடு கூட மாலை நேரங்களில் ஊழியத்தை முடிச்சிட்டு போய் அந்த பெட்டில் நான் படுக்கிறோனோ படுத்த உடனே என்னுடைய கண்களுக்கு முன்பாக அந்த வசனத்தை மாட்டி வச்சிருப்பேன் ஏன்னா பார்த்த உடனே என் கிருபை உனக்கு போதும் ஆமேன் காலையில் எலும்புனா அதை எழும்பும் போதே அந்த வசனம்தான் கண்களுக்கு முன்பாக வரும் என் கிருபை உனக்கு போதும் காரணம் ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை போதும் ஆண்டுவரை கிருபை போதும் ஆண்டு என்று சொல்லி 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 தேவனுடைய ஊழியத்தை இம்மட்டும் செய்வதற்கு கத்தர் கிருபை பாராட்டினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும் குடும்ப பொறுப்புகள் அலுவலக காரியங்கள் இன்னும் வேலையில் வேலை ஸ்தலத்தில் இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும் எப்படி இந்த வேலைகளை செய்வது இந்த காரியங்களை செய்வது என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க தேவ கிருபை இருந்தால் போதும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கத்தர் பலன் கொடுப்பார் ஆமேன் ஹால அநேக நேரங்களில் நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம் கத்தருடைய கிருபை இருந்தா போதும் நீங்க அமைதியா இருங்க ஒரு வேலை செய்ய வேணாம் அந்த கிருபையே உங்களுக்கு போதும்னு சொல்லுவாங்க உண்மைதான் அந்த கிருபையினால் தான் நம்ம வித எஃபர்ட்டும் எடுக்காமல் கத்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார் ஆமீன் நம்ம ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபை ஏதாவது செஞ்சோமா பலி செலுத்தினோமா இரத்தத்தை சிந்தினோமா இல்லைனா கால்நடையாக நடந்து போனோமா எதுவுமே செய்யலை இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள எதுவுமே செய்யலை ஆனால் கிருபையினால் கத்தர் ரட்சிப்பை கொடுத்தார் ஆனால் கிருபையினால் கொடுத்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம சும்மா இருப்பதற்காக அந்த கிருபை கொடுக்கல ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கிருபை கொடுத்திருக்கிறார் அதனால்தான் பவுல் அப்போஸ்தலனை சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை பெற்ற அந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார் நான் மற்ற அப்போஸ்தலர்களை விட அதிகமாக பிரயாசப்பட்டேன் காரணம் அல்ல இருந்த என்னை பிரயாசப்பட வைத்தது வெளிப்படத்தலை நம்ம பார்க்கும் பொழுது நல்ல வசனம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வெளிப்படுத்தல் பகுதியில் பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுதும் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் அந்த பிரயாசத்துக்கு தக்க பலனை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசில என்றிங்களை முடிக்கும் பொழுது என் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவனவனுக்கு நான் அளித்த கிருபைக்கான பலன் இல்ல கிரியைக்கான பலன் ஆமேன் ஆண்டவர் வரும்பொழுது ஒரு நாள் கேட்பார் எனக்காக நீ என்ன பிரயாசப்பட்டாய் எனக்காக நீ என்ன செய்தாய் என்னுடைய ஊழியத்துக்காக தேசத்துக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டா ஆண்டவரே என்னுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு கிருப கிருபன்னு சொல்லிக்கொண்டு அமர்ந்திருந்தேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தேவனுக்காக ஏதாவது நம்ம செய்துதான் ஆக வேண்டும் அதற்காகத்தான் கத்தர் நமக்கு இந்த மேலான கிருபையை கத்தர் கொடுத்திருக்கிறார் கிருபை எதற்காக தேவனுக்காக கிரியை செய்வதற்காக புரிஞ்சுதா கிருபை எதற்காக திரும்ப சொல்லி பாருங்களேன் கிருவை எதற்காக தேவனுக்காக கிரியை செய்வதற்காக தேவனுக்காக பிரயாசப்படுவதற்காகத்தான் இந்த கிருபையை கத்தர் கொடுத்து நம்மை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்து முடிக்க பலனை கொடுக்கிறார் கிருபையை கொடுக்கிறார் ஆமேன் ஹலா நம்ம தேவனால் பெற்ற அந்த கிருபை விருதாவாய் போகக்கூடாது வீணாய் போகக்கூடாது அதற்காக நாம் போராடி பிரயாசப்பட வேண்டும் ஆமேன் ஹால லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பொய்யான மாயையை பின்பற்றி தான் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடித்து விடுவார்கள் ஆனால் கத்தருக்காக எதையாவது செய்யணும் செய்யணும்னு நம்ம துடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம மேல கிருபையின் மேல் கிருபையை கத்தர் கொடுப்பார் கிருபையோடு முடிவதல்ல கிருபையின் மேல் கிருபையை கத்தர் கொடுத்து நம்ம இன்னும் அதிகமாக தேவனுக்காக ஓடுவதற்கு கிரியை செய்வதற்கு கத்தர் பலன் கொடுப்பார் கிருபை கொடுப்பார் ஹாலல்லூ வேதத்திலே நிறைய பேருக்கு கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேதத்திலே ஒரு சிலரை நான் இன்னைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்தார் ஆமேன் மேன் எல்லாரும் திருப்பி கொள்வோம் ஆதி ஆகமம் நம்ம வேதத்திலே முதல்ல பார்க்கும் பொழுது ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அங்கு ஒரு மனிதனுக்கு தேவ கிருபை கிடைத்தது வாசிக்கலாமா ஆதி ஆகமம் ஆறு எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கோ கத்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது ஆம் மேன் ஹால லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நோவா நோவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிருபையை கட்டளையிட்டார் அந்த இருக்கிற அத்தனை ஜனங்கள் மேலே ஜனங்களுக்குள்ளேயும் இந்த நோவா மேலே கத்தருடைய கண்கள் பட்டது அந்த கண்கள் பட்டதினால அவருக்கு ஒரு கிருபையை கத்தர் கொடுத்தார் அமேன் ஹல லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நோவா சும்மா அமைதியாக இருந்தாரா அல்லது உலகத்தின் ஜனங்களை பார்த்துக்கொண்டு சும்மா இருந்தாரா என்றால் இல்லை அவர் செய்த காரியம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் அதே அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் இருபத்தி அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான் அமேன் நோவாவுக்கு கத்தர் கிருபை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவ சித்தத்தை செய்து முடிக்க ஆமேன் ஹலூயா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு கத்தர் கிருபை கொடுத்தார் உண்மையிலே பைபிளை நம்ம வாசிக்கிறோம் நிறைய செய்திகளை கேட்கிறோம் ஆனா எல்லா செய்திகளும் அந்த நேரத்துல மனசுல நிற்குது ஆனா அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்கன்னே தெரியல அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியல ஆனா கத்தருடைய கிருபை இருந்தால்தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும் ஆமேன் ஹலில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஏழாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தையும் எட்டாம் வசனத்தையும் பார்த்தாலும் இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் கத்தர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நோவா செய்தான் நோவா செய்து முடித்தான் ஆமேன் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பான சாரி ஏழாம் அதிகாரத்தில் ஐந்தாம் எட்டாம் வசனங்கள் அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கிருபையை கொடுக்கும் பொழுது தகுதி இல்லாத ஒரு மனிதன் தான் அவனுக்கு கிருபையை கத்தர் கொடுத்து தகுதிப்படுத்தி தன்னுடைய சித்தத்தை செய்து முடிக்க அந்த கிருபையை தொடர்ந்து கொடுக்கிறார்கள் லூயா இந்த நோவால் செய்த காரியம் ஒரு பேழையை செய்தார் ஒரு ரட்சிப்பின் பேழையை செய்தார் அதை தன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக தேவன் கட்டளையிட்டபடி அவர் செய்தார் அது ஒன்னு பேரில் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று எழுதப்பட்டிருக்கும் அப்போ இந்த நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைத்தது என்றால் நீதியை பிரசங்கித்தான் என்ன நீதி இன்னும் சில நாட்கள்ல ஜலப்பிரயம் வரப்போகிறது ஜனங்களை உலகத்தை அழிக்க போகிறார் தேவன் ஆனா யார் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறீங்களோ உங்களெல்லாம் அந்த பேழைக்குள்ள வைத்து அவர் பாதுகாப்பார் என்கிற நீதியை அவன் பிரசங்கித்தான் ஆமே பிரசங்கித்தான் ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு மனிதர் கூட கீழ்ப்படியவில்லை கடைசில தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மாத்திரம் அந்த பேழைக்குளை வைத்து பாதுகாத்தார் ஆமே ஹால லூயா இன்னைக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நோவா நான் ஏன் இந்த பேழைய செய்யணும் அவருக்கு என்னைய எனக்கு கிருபை கொடுத்த ஆண்டவரே அந்த பேழைய செய்ய அவரால் முடியும்னு அமைதியா இருந்திருந்தா அந்த ஜல நோவாவும் குடும்பமும் மறித்து போயிருக்கணும் ஆனா இந்த நோவா கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையினால பலனடைந்து கிருபையினால அந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்ததினால அந்த வேலையை செய்து முடித்ததினால நீதியை பிரசங்கித்ததினால நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள் ஹால லூயா அன்மானதீனுடைய பிள்ளைகளே உங்கள் ஒருவர் மேல ஊற்றப்படுகிற கிருவை உங்கள் முழு குடும்பத்துக்கும் பாதுகாப்பை கொண்டு வரும் அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் ஆமேன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் கத்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசினா விசுவாசிக்கணும் வார்த்தையை வாசினா வாசிக்கணும் அதன்படி செய்யணும் கத்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும் மன்னிக்கணும்னா மன்னிக்கணும் மன்னிப்பு கேளுனா கேட்கணும் எழுந்து ஊழியம் செய்யினா செய்யணும் தரித்திரருக்கு இதை கொடுனா கொடுக்கணும் இதை வெற்றி கொடுனா கொடுக்கணும் ஆண்டவர் நம்மிடத்துல வேற எதை எதிர்பார்க்கிறோம் மொட்டையடிக்க சொல்றாரா முடிய கேட்கிறாரா இல்ல நம்முடைய தகனபலி செலுத்த சொல்றாரா ரத்தத்தை சிந்த சொல்றாரா மற்ற ஜனங்களை மாதிரி கைகளை கீறி கொள்ளுங்கள் சொல்றாரா இல்ல தேர இழுக்க சொல்றாரா என்ன சொல்லுகிறா ஒண்ணுமே இல்லை இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி செய்யுங்கன்னு தானே சொல்றாரு இதை கூட செய்ய முடியலைன்னா எதுக்கு நமக்கு கிருபை கத்தர் எதற்காக கத்தர் கிருபை கொடுக்கிறார் நிறைவேற்ற அவருடைய அவருடைய வார்த்தைகளை சித்தத்தின்படி செய்து முடிக்கிறவர்களாய் நம்மை மாற்றும்படியாகத்தான் கத்தர் கிருபையை கொடுக்கிறார் பிள்ளைகளை ஆதாமை கத்தர் உருவாக்கினார் ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்படியாதபடியினால அவன் மேல இருந்த அந்த கிருபை அவனை விட்டு எடுபட்டு போய்விட்டது ஆமேன் அவனுடைய சந்ததியை விட்டும் எடுபட்டது ஆனால் நோவா மேல கத்தருடைய கிருபை இருந்ததுனால தேவன் சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்ததினாலே அவனுடைய சந்ததியிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் சந்ததி சந்ததியாய் வந்து கடைசியிலே அவனுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே உதித்தார் ஆமேன் ஆலு அன்பான தேமுடி பிள்ளைகளே உங்களையும் என்னையும் குறித்து கத்தர் ஒரு நோக்கத்தை ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரேயானால் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கிருபையை கொடுப்பார் காரணம் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அந்த திட்டத்தை நிறைவேற்ற இன்னைக்கு ஆண்டர் விடத்தில் கேளுங்க அப்பா இந்த நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை விருதாவாய் போக நான் விடமாட்டேன் அது வீணாய் போக விடமாட்டேன் இந்த கிருபையை நான் விருதாவாக பெறவில்லை இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நான் உமக்காக நான் அப்பா ஏதோ ஒரு விதத்தில் நான் பிரயாசப்படணுமே உமக்காக வாழணுமே உம்மை பற்றி நான் சொல்லணுமே என் குடும்பத்தை பாதுகாக்கும்படி நான் என்னை நானே அடக்கி தாழ்த்தி கீழ்ப்படுத்தி என்னை ஒப்புக் கொடுக்கணுமே உன்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுமே நான் ஜெபிக்கணுமே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல நம்ம யா நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டுமாமே அலூய்யா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மரியாளுக்கு கத்தனுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது மரியாளை பார்த்து ஆண்டுவர் சொன்னார் கிருபை பெற்றவளை வாழ்க கத்தருடைய கிருபை உனக்கு கிடைத்தது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் உனக்கு இந்த கிருபை கிடைத்தது என்றால் உன்னிலிருந்து கிறிஸ்து புறப்பட வேண்டும் உன்னிலிருந்து கிறிஸ்து உதிக்க வேண்டும் இந்த உலகத்துக்கு கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டுமானால் உனக்கு கிருபை தேவை அப்போ மரியாள் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்னால் நிந்தனை அனுபவம் அவமானங்களை அனுபவிக்க முடியாது நான் கன்னிகையா இருக்கிறேன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓடி போகவில்லை அவள் சொல்லுகிற காரியம் இதோ ஆண்டவருக்கு அடிமை அடிமைனா என்ன தெரியுமா எதை சொன்னாலும் செய்யணும் ஒரு முறை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசுன காரியம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் கா ஒரு ஒரு அதாவது ஹவுஸ்மேடாக அவங்க வேலைக்கு போயிருக்காங்களாம் காலையிலேருந்து விடிய காலை எழும்புனதுலேருந்து வேலை செய்யணும் நிறைய வேலை சமைக்கணும் வீடு அவ்வளோ பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த அந்த அங்கே இருக்கிறவங்க பணக்காரங்களுடைய வீடுகள் எல்லாம் அரபு தேசத்து அவன் ஷேக்குடைய வீடுகளெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குமா அவ்வளோ வீடுகளையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லா வேலையும் செய்யணும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும் அப்புறம் பிள்ளைகளுடைய துணிகளை துவைக்கணும் அதெல்லாம் அயன் பண்ணணும் குடும்பத்தினருக்கு எல்லாம் செய்யணும் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு காலை அமைக்க விட்டு எல்லா வேலையும் செய்யணும் இது போக பார்த்தா கார் இருக்குமா அந்த காரெல்லாம் கழுவணுமா அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ராத்திரி சாப்பிட்றது கூட டைம் இருக்காது எப்ப படுப்போன்னு கூட தெரியாது விடியற்கால ஆயிரும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள சில மணி நேரங்களுக்குள்ள விடியற்கால ஆயிரும் திரும்ப எழும்பி அநேக வேலை அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட சொன்னாங்க காரணம் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு விட்டார்கள் தன்னுடைய குடும்பத்தின் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவங்க தன்னையே அர்ப்பணிச்சிட்டாங்க அப்போ இந்த மரியாள் சொல்லுகிறாள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக நான் என்னை அடிமையாக அர்ப்பணிக்கிறேன் நீங்க என்ன சொன்னாலும் அதன்படி நான் செய்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறான் அன்மான தேவனுடைய பிள்ளைகளே ஒன்றை மறந்து போகாதீங்க ஏன் உங்களுக்கு கத்தர் கிருபை கொடுக்கிறார் என்றால் ஆண்டவருக்காக வாழ்வதற்காக அவருக்காக பிரயாசப்படுவதற்காக அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக அவர் சொன்னபடியெல்லாம் எல்லாம் செய்து முடிப்பதற்காக குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதி ஆகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதி ஆகம முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிப்போமா ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஓராம் வசனம் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் ஆமீன் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார் ஆமேன் யோசேப்பின் மேல தேவ கிருபை இறங்கி வந்தது ஆரம்பத்திலே நம்ம பார்க்குறோம் முதல்ல கத்தருடைய கிருபை இருந்ததுனால எப்போவுமே புரிந்து கொள்ளுங்கள் கத்தருடைய கிருவை இருந்தால் அதோடு இணைந்து மனுஷ தயவும் கிடைக்கும் ஏசப்பாவை குறித்தும் யோவான் ஸ்நானகனை குறித்தும் சொல்லும் பொழுது பிள்ளை வளர்ந்து தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்தது இயேசுவை குறித்தும் யோவான் ஸ்நானகனை குறித்தும் இப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்போ தேவ வரும் பொழுதே மனுஷ தயவும் கூடவே சேர்ந்து வரும் இந்த யோசிப்பின் மேலே தேவக்கிருவை இருந்ததினால அந்த யோசிப்புக்கு தகப்பன் கண்களில் தயவு கிடைத்தது அப்புறம் சகோதரர்கள் பொறாமையாக இருந்தால் கூட அவனை கொலை செய்து போட வேண்டும் இந்த குழியில தூக்கி போட்டுடலாம் காட்டு விலங்குகள் துஷ்ட மிருகங்கள் கொன்று போட்டுவிடும் என்கிற ஒரு தாட் வந்த பொழுது யோசிப்பின் மேல கத்தருடைய கிருபை இறந்ததினால அந்த சகோதரருடைய கண்கள தயவு கிடைக்க பண்ணி மீதி ஆணியர் அந்த வழியா இஸ்மவேலர் போகும் பொழுது அவர்கள் கைகளில் வெற்று போட்டு விட்டாங்க இவர்கள் போய் அவனை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் அடிமையாய் விற்க விற்த்தார்கள் உள்ள போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போய் விற்று போட்டார்கள் இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது கத்தருடைய கிருபை இருந்ததுனால கத்தர் அவ்வளோ அழகாய் யோசேப்பை நடத்தினார் அங்கேயும் போத்திபார் வீட்டிலையும் போத்திபார் கண்களில் கிருபை கிடைத்தது ஆனால் அங்கே ஒரு பிசாசோட கிரியை வந்தது அதுலேயும் அவர் வெற்றி பெற்றார் சிறைச்சாலைக்கு போனார் ஆனால் சிறைச்சாலையிலேயும் கத்தருடைய கிருபை யோசைப்போடு கூட இருந்ததினால அந்த இடத்திலும் மனுஷ தயவு கிடைத்து சிறைச்சாலை தலைவன் எல்லாவற்றையும் பார்க்கும்படி ஒரு காரியங்களெல்லாம் ஒப்பு கொடுத்தார் ஒரு பிரிசன்ல ஒரு இன்சார்ஜாக கத்தர் மாற்றினார் அன்மான தேவனுடைய பிள்ளையிலே கத்தருடைய கிருபை இந்த யோசேப்பின் மேல் இருந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் வேதத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் ஆதி ஆகமம் நீங்க எல்லாம் திருப்பிக்கொள்ளுங்கள் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஐந்து ஏழாம் வசனத்தை வாசிப்போமா பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை காக்க உங்களை ஆதரிப்பதற்காக இன்னொரு வசனத்தையும் நீங்க ஆதி ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆதி ஆகமும் ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆமேன் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு யோசேப்புக்கு ஏன் ஆண்டவர் கிருபை கொடுத்தார் என்றால் இஸ்ரவேல் வம்சம் பூமியிலே ஒழியாமல் பாதுகாக்கப்படவும் அவர்களை இஸ்ரவேல் வம்சத்தாரை ஆதரிக்கவும் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு கத்தர் இந்த யோசேப்பின் மேல் கிருபை பாராட்டினார் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க நினைக்க கூடாது எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு காரணம் நான் சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுக்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் திருப்தியா இருக்கிறதுக்கு அப்படி நினைக்காதீங்க உங்களுக்கு ஏன் கத்தர் கிருபை கொடுக்கிறார் என்றால் உங்கள் மூலமாய் ஒரு குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் உங்கள் மூலமாய் உங்கள் சொந்த குடும்பம் ஆதரிக்கப்பட வேண்டும் உங்கள் மூலமாய் தேசத்திலே வெகு ஜனங்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா ஏன் மேல நீங்க வச்ச திட்டம் என்ன ஏன் எனக்கு இத்தனை கிருபை எதற்காக ஏழை பாவியாகிய எனக்கு இவ்வளோ கிருபை கொடுத்துருக்கிறீங்கப்பா இவ்வளோ கிருபை ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவார் ஆமே ஆளு கிருபையை கொடுத்ததுனால இந்த எகிப்தில் ரெண்டாவது பொசிஷனுக்கு கத்தர் கொண்டு போன யோசேப்பு தான் மாட்டோம் நிம்மதியாக இருக்கல நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கல அவன் பாருங்க அந்த கிருபையின் நிமித்தம் இந்த யோசேப்பு செயல்பட ஆரம்பிக்கிறார் இந்த கிருபை இருந்ததினால அவருக்கு தேவ ஞானம் அளவில்லாமல் கிடைத்தது மனுஷ தயவு கிடைத்தது அதனால் அவர் செய்கிற காரியம் ஏழு வருஷம் பரிபூர்ணமான அந்த ஆண்டில் எல்லா தானியங்களையும் சேர்த்து வைக்கிறார் ஒரு குடோன் மாதிரி கட்டி ஆங்காங்கே பட்டணங்களில நகரங்களில எல்லா இடங்களிலும் தானியங்களை கட்டி வைக்கிறார் வேதம் சொல்லுகிறது தா யோசிப்பு சேர்த்து வைத்த அந்த தானியங்கள் மணலத்தனையாய் கடற்கரை மணலத்தனையாய் மிகுதியாயிருந்தது ஆமேன் கத்தர் ஏன் கிருபை கொடுத்தார் ஞானமாய் செயல்படுவதற்கு ஆமேன் ஞானமாய் செயல்பட்டு அவ்வளோ மக்களுக்கும் அந்த தானியத்தை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் அது நிமித்தம் வெகு ஜனங்களும் உயிரோடு காப்பாற்றப்பட்டாங்கள் எல்லாருக்கும் மேலாக தன்னுடைய சொந்த குடும்பம் யோசிப்பின் சொந்த குடும்பம் யாக்குபின் வம்சம் இஸ்ரவேலின் சந்ததி ஆதரிக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்டது ஹால சமீபத்தில் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நான் போன வாரத்தில் இந்த ஆதி ஆகுமத்தை நான் வாசித்து கொண்டு இருக்கும்பொழுது என்னுடைய டெய்லி போர்ஷனில் வாசித்து கொண்டு இருக்கும்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்டேன் ஆண்டவரே இந்த யூதா குடும்பத்தை தான் நீ தெரிந்து கொண்டே ஆனால் யோசேப்பு அவ்வளோ பெரிய ஒரு ஞானவானாக இருந்தான் கிருவை பெற்றவனாக இருந்தான் பரிசுத்தவானாக இருந்தான் அப்போ அவருடைய சந்ததியில் ஏசப்பா நீங்கள் வந்திருக்கலாமே ஏன் ஆண்டவரே இந்த யூதா சந்ததியில் நீங்க வந்தீங்க யூதா சந்ததியில வந்தீங்க அப்படின்னு கேட்டபொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் அது ஒரு தீர்க்க தரிசனம் யூதா வம்சத்தில் ஒரு செங்கோல் தோன்றும் யூதாவிலிருந்து ஒரு நட்சத்திரம் புறப்படும் யூதாவிலிருந்து இஸ்ரவேலை ஆளுகிறவர் புறப்படுவார் என்பது தீர்க்க தரிசனம் ஆனால் அந்த ஏன் யோசிப்பை ஆசீர்வதித்தேன் என்றால் யூதா வம்சம் பூமியில அழிந்து போகாதபடிக்கு இந்த யூதா வம்சம் ஆதரிக்கப்படும்படிக்கு தான் யோசெப்புக்கு கிருபை கொடுத்து யோசெப்பை உயர்த்தி யோசெப்பை நான் ஆசீர்வதித்தேன் ஆமே லூயா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருந்தது யூதா வாழ்க்கையை அந்த யூதாவிலிருந்து ஆண்டவர் பிறக்க வேண்டும் இதற்காக இந்த யூதா பஞ்சத்தில் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக யூதாவின் சந்ததி பஞ்சத்தில் வேறறுக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த யூதா குடும்பத்தை இந்த யூதா சந்ததியை ஆதரிப்பதற்காக முன்பாகவே யோசேப்புக்கு கிருபையை கொடுத்து எகிப்துக்கு அனுப்பி ஒரு செகண்ட் பொசிஷன்ல உயர்த்தி இந்த யோசேப்புக்கு ஞான கொடுத்து தானியங்களை சேர்த்து வைத்து மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஞானத்தை கொடுத்து இந்த யோசேப்பை கத்தர் உயர்த்தினார் ஆமே ஹாலல்லோயா உங்களுக்கு ஏன் இந்த கிருபை உங்களுக்கு ஏன் இவ்வளவு கிருபை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை நம் ஆண்டவருக்காக செய்யும்படிக்கு ஆமே ஹாலில் லூயா அன்பானதை பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவடத்துல நீங்கள் சொல்லுங்க அப்பா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும் அதற்காகத்தானே நீ கிருபை கொடுத்திருக்கிறீ அந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே தொடர்ந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் நான் மட்டும் சாப்பிட்றதுக்காக அல்ல நான் மட்டும் வாழ்கிறதுக்காக அல்ல ஆண்டவரை வெகு ஜனங்கள் என் மூலமாய் வாழும்படி இந்த கிருபையை எனக்கு ஆண்டவரே ஆமேன் என்ன ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போமா தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து போ என்று சொன்னீர் ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே ஆமென் தேவரீர் சொன்னதுண்டே என்ன ஆண்டவரே சொல்லி இருக்கிறீர் மோசே சொல்லுகிறார் எனக்கு உனக்கு கிருபை என் கண்களில் கிடைத்தது என்று நீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீரே ஹalleluya இங்க பார்க்கிறோம் தேவனுடைய கிருபை பெற்ற மற்றொரு மனிதர் மோசே இந்த மோசை சொல்லுகிற காரியம் ஆண்டவரே உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீரே ஹால லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க மேலேயும் கத்தர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் எப்படி மோசையை பேர் சொல்லி அழைத்து தாயின் வயிற்றில் உருவாகும் போதை தெரிந்தெடுத்து அவன் மறித்து போகாதபடிக்கு எல்லா பிள்ளைகளும் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் நதியில் போடப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆண் மகனாகிய மோசை மற்றம் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் கிருபை அமைன் ஹலலூயா இன்னைக்கு நீங்க நிர்மூலமாக அதிருப்பது கிருபை சரி இந்த மோசைக்கு ஏன் தேவ கண்கள் சொல்லுகிறார் அன்று முப்பத்தி மூன்று பதிமூன்று உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைப்பதற்கும் வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தறலும் என்றார் ஆமென் அவர் சொல்லுகிறார் உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததனால் இந்த ஜனங்கள் அதாவது இவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பாவம் செய்த ஜனங்கள் ஆனால் இவர்களை உம்முடைய ஜனமாக நினைத்திருளும் என்று அவர் சொல்லுகிறார் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போமா முப்பத்தி நான்கு ஒன்பதாம் வசனம் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார் மோசை சொல்லுகிறார் இந்த ஜனங்களை அதம் பண்ணுவேன் என்று சொன்னீரே இவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னீரே ஆனால் உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்ததானால் உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்தது உண்மையானால் இன்றைக்கு இந்த ஜனங்களின் பாவங்களை மன்னியும் மன்னியுமாண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் அக்கிரமங்களை மன்னியும் அந்தவரை எப்படியாவது மன்னித்தருளும் என்று தேவனுடைய சமூகத்திலே போராடி மன்றாடி ஜபம் பண்ணினான் ஆமேன் ஹல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் ஏன் ஆண்டவர் மோசைக்கு கிருபை கொடுத்தார் என்றால் தேவ ஜனங்களுக்காக பாவம் செய்த மக்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே அழுது ஜபிப்பதற்கு இவர்களை அழிக்காதீங்க இவர்கள் உம்முடைய ஜனங்கள் என்று நினைத்தருளும் இவருடைய பாவங்களை மன்னியும் அக்கிரமங்களை மன்னியும் அழிவு வேண்டாம் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் என்று மன்றாடி ஜெபிப்பதற்காகத்தான் கத்தர் இந்த கிருபையை மோசைக்கு கத்தர் கொடுத்தார் மே ஹாலே லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே திரும்பவும் சொல்லுகிறேன் உங்க மேல ஊற்றப்பட்ட கிருபை உங்கள் மேல இறங்கி இருக்கிற கத்தருடைய கிருபை விருதாவாக ஊற்றப்படவில்லை விருதாவாக யாருக்கும் கத்தர் கிருபை கொடுக்க மாட்டார் சும்மா உட்கார்ந்திருப்பதற்கு கத்தர் கிருபை கொடுக்கிறதில்லை நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அழுது மஞ்ச அழுது மண்டாடி ஜபிக்கணும் சகரியாவில் ஒரு அருமையான வசனம் உண்டு சகரியா பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா சகரியா பனிரெண்டு பத்தாம் வசனம் ஆமேன் நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசுலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த கிருபையின் நாவி ஊற்றப்படும் பொழுது விண்ணப்பத்தின் ஆவியும் சேர்ந்து வரும் இந்த ரெண்டு ஆவியும் ஒரு மனுஷனுக்குள்ள ஊற்றப்படும் பொழுது அவர்கள் ஜனங்களுக்காக துக்கித்து புலம்பி அழுது ஜெபம் பண்ணுவார்கள் ஆமே ஹால லூயா இங்கே மோசே அழுது ஜோமன்னார் காரணம் அவர் மேல ஊற்றப்பட்ட கிருபை அவர் மேல இறங்கின அந்த கிருபை விண்ணப்பங்களின் ஆவிக்குள்ள அவனை நடத்தியது அவரை நடத்தியது அதன் விளைவு ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபித்தார் ஆமேன் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கிருபை ஊற்றப்பட்டதுனால தான் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு மாநிலங்களுக்காக மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் புதன்கிழமை தோறு மிஷினரிகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த தொகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க என்று ஜெபிக்கிறோம் ஆமேன் ஹாலில் காரணம் கிருபை இந்த கிருபை பெற்றவர்கள் அமைதியா இருக்க மாட்டாங்க இந்த கிருபை பெற்றவங்க ஜெபம் பண்ணுவாங்க மன்றாடி ஜபிப்பாங்க தேவனிடத்திலிருந்து மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி போராடி ஜபம் பண்ணுவார்கள் ஆமே ஆலூயா இன்னைக்கு ஆண்டுபுற பார்த்து கேட்க போறேன் ஆண்டவரே எங்க மேல ஊற்றப்பட்ட கிருபைக்கான நோக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தீங்களே இந்த கிருபையின் நாவினாலும் மன்றாட்டி நாவினாலும் இன்னும் எங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா இப்பொழுதே உம்முடைய கிருபையை நாவி ஊற்றப்படட்டும் மன்றாட்டி நாவி ஊற்றப்படட்டும்னு சொல்லுங்க இந்த கிருபை நாவி ஆண்டவரே ஆண்டபுரே உண்மை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றின நோவாவைப் போல உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும் உன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியனும் அப்பா அந்த யோசேப்பின் யோசிப்பின் மேல இந்த கிருபை ஊற்றப்பட்டதினால வெகு ஜனங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும்படி அவன் செயல்பட்டது போல நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மற்றவர்களை போஷிக்கிறவர்களாக எங்களை செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா ஒரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிருபை நாவி எங்கள் மேல ஊற்றப்படும் பொழுது மோசையை போல மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக மாற்றுங்கப்பா ஆண்டவரே மன்றாட்டி நாவினால நிரப்புங்க இப்படி ஜபித்த இந்த மோசை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார் இதோ பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான பெரிய காரியங்களை உன் மூலமாக நான் செய்வேன் என்று ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் கிருபை நாவியோடு கூட மன்றாடி ஜெபிக்கிறவங்க மேலே கத்தருடைய மகிமை இறங்கி வரும் ஆமேன் கத்தருடைய கத்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்வார் பூமி எங்கும் செய்யப்படாத பெரிய காரியத்தை கத்த செய்வார் ஆமேன் ஆகவே இன்று ஆண்டு பார்த்து சொல்லுங்க அப்பா உங்களுடைய கிருபை போதும் உம்முடைய கிருவை போதும் இந்த கிருபையினால பலனடைந்து உம்முடைய ஊழியத்தை செய்வோம் ஆண்டவரை உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே மக்களுக்காக ஜபிப்போம் ஆண்டவரே இனி இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்பா அண்டவரை நாங்கள் கிரியை செய்வோம் பவுலை போல பிரயாசப்படுவோம் அதிகமாய் பிரயாசப்பட்டு அந்த பலனை நாங்கள் அனுபவிப்போம் உங்களுடைய வருகை வரும் பொழுது அந்த பலன் அந்த பிரயாசத்தின் பலன் உங்களோடு கூட வருமப்பா அண்டவரை எங்களோடு கூட

அப்பா என் கிருபை போதும் என்று சொன்னீரே பலத்தின் மேலே பலன் கொடுக்கிற கிருபை கிருபையின் மேலே பெருக பண்ணுகிற கிருபை பெருக பண்ணுகிற கிருபை எங்களுக்கு போதும் அப்பா இந்த கிருபையினால உமக்காக ஆண்டவரை நாங்கள் ஓட உமக்காக நாங்கள் உழைக்க உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க மற்றவர்களுக்காக ஆண்டவரை உடைய சமூகத்திலே மன்றாடி போராடி கண்ணீரோடு ஜெபிக்க அப்படிப்பட்ட விடபத்தின் நாவி எங்கள் மேல இறங்கட்டும் அப்பா என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மேல இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா உடைய கிருபை இறங்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் கிருபை நாவி விண்ணப்பங்களை நாவி இப்பொழுது உடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக இவர்கள் இருக்கிற வீடுகளில ஒரு அக்கினி இறங்கட்டும் அப்பா கிருபை நாவி இறங்கட்டும் அப்பா விண்ணப்பத்தின் நாவி இறங்கட்டும் அப்பா ஹalleluya ஹalleluya ஆத்துமபாரத்தோடு ஜெபிக்க கண்ணீரோடு ஜெபிக்க உமக்காக நம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க அப்பா பிள்ளைகளுக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான் கொஞ்சம் வருஷங்கள் தான் ஆனாலும் ஆண்டவரே அப்பா இந்த ஓட்டம் ஜெயமாக முடியணும் அப்பா உமக்காக வாழ்ந்து முடிக்கணும் அப்பா அன்றுவரே உமக்காக பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறவர்களாய் வாழ வேண்டுமே அதற்கும் இடை கிருவை தாரும் கிருபை தாரும் கிருபை தாரும் கிருவை தாரும் இப்பொழுதே இப்பொழுதே அந்த கிருபை எங்கள் குடும்பங்களின் மேல எங்கள் வீடுகளின் மேல இறங்குறதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு உமக்கு ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அருமையான சத்திய வசனங்களையும் செய்திகளையும் கேட்டு வருகிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிருபை மிக முக்கியம் அதனால நம்ம கத்துடைய பெரிய கிருப தான் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்பது ஆமேன் இது ஒரு முக்கியமான ஒரு காலம் வசனம் கேட்கக்கூடாத கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வரும் பைபிள்னு சொல்லுது அதற்கு முன்பாகவே நம்ம இப்படிப்பட்ட வேத வசனங்களை வாசித்து நீங்கள் கத்திற்குள் பலப்படும்படி அன்போடு கேட்கிறேன் சரி சரி எல்லாம் சேர்ந்து ஜபிப்போம் நல்ல பிதாவே இப்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு வருகிற மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசேஷமாக அன்றுவரை ராஜஸ்தானில் இருக்கிற அந்த அண்டவரே குறிப்பாக அண்டவரே குமார் போராட்டத்தின் மத்தியில் அந்த விசுவாசிகள் ஆண்டவரே மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்காக நாங்கள் பண்ணினோம் மறுபடியும் நினைவு கூறுகிற அண்டவரே ஒரு ஒன்றுமில்லாமல் போவதாக நீ தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் தேவன் மகிமையான காரியங்களை செய்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் அலைலூயா ஆண்டவர் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் இம்மட்டும் எங்களோடு உங்களுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை ஆண்டவருக்கு நன்றி சொல்லிருங்க ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் நல்ல ஜெபிங்க நீங்கள் நல்ல ஆண்டவர் தேடுங்க இன்றைக்கு கேட்ட வசனங்களை முடிஞ்ச எனக்கு டைம் இருந்தால் இரவோடு இரவா திரும்ப ஒரு நீங்க நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்க ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் யூ